ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இந்த பொண்ணு ஆவுனா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுது அப்படின்னு தானே பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு ஃப்ரைடே போல் கிளம்பி பெரியபாளையம் கோவில் போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போகணும். இப்போ நீங்கள் தூரமாக பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரியபாளையமோட கோபுரம். கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெரியபாளையம் தாண்டி ஒரு கோவில் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பெரியபாளையம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பெரியபாளையம் கோவிலை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த பெரியபாளையம் கோவிலோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ பெரியபாளையம் வந்து யூஸ்வலாக ஆடி மாதம் போகிறப்போ சரியான கூட்டமாக இருக்கும். நீங்கள் ரிமைனிங் டேஸ் போகிறீங்க அப்படின்னா சண்டே ஃப்ரைடே இந்த 2 நாள் தவிர்த்து எப்போனாலும் போங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் லாஸ்ட் சண்டே போயிருந்தேன், ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வெயிலும் ரொம்ப ஹெவியாக இருந்ததால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு இது வந்து முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எடுத்த ஷூட் தான். ஸோ நம்ம பெரியபாளையம் தாண்டி போனால் ரைட் சைடில் ஒரு சிப்காட் வரும். அந்த சிப்காட்டில் வந்து நம்ம போனால் காட்டு செல்லியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலுங்க. அந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த கோவிலோட சிறப்பம்சம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன். நான் அந்த காட்டுசிலையம்மன் கோவிலுக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா ஆல்மோஸ்ட் ஒரு 6th 7th படிக்கிறப்போ போனது. அப்போ வந்து எனக்கு அந்த கோவில் நேம் கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அப்பா கிட்டே இந்த தடவை போயே ஆகணும் அப்படின்ட்டு 2021லேருந்தே அப்பா அம்மாவும் ஊருக்கு வந்ததுலேருந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சென்னையில் இருக்கப்போ ஒரு தடவை வந்து நாங்கள் இங்கே விசிட் பண்ணோம், விச் மீன்ஸ் ஒரு தடவை வந்து 1 டே ட்ரிப் மாதிரி போகிறப்போ எங்கள் அம்மா இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷேடோவாக தான் வந்து இந்த கோவில் வந்து ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் திருப்பி பார்க்கணும் பார்க்கணும்னு தோண்டிகிட்டே இருந்தது. அதனால் நான் அதை ரொம்ப ரீகால் பண்ணி இப்படிலாம் இருக்கும் அந்த கோவில், அந்த கோவில் பேர் ஞாபகம் இல்லை ஆனால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட அந்த கோவிலில் ரீகால் பண்ணி சொல்லும்போதே டக்குன்னு சொல்லிட்டாரு, காட்டு செல்லியம்மன் கோவில் தான், அதையே இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் கேட்டேன். ஈவினிங் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும், ஊர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த ஃபார்மிங் ஏரியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரில் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். என்னதான் வெயில் இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மிங்லாம் இருக்கிறப்போ ரொம்ப போயிட்டு இளப்பாறைலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரைட் போகிறப்பையும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். சவுத் சைடில் போனால் தான் க்ரீனிஷ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருவள்ளூர் பக்கம் வாங்க, அவ்வளோ க்ரீனிஷ் ஏரியா இருக்குது, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். பொன்னேரியை தாண்டி பழவேற்காடு போகிற வழியிலலாம் வந்து சூப்பர் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. டிடிலாம் வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஒரு கேம் சேனல் கேம் வீடியோஸ் மாதிரி வீடியோ பண்ணுற மாதிரி அதெல்லாமே வந்து அங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை ஊருக்கு போகிறப்போ நான் வந்து பார்த்தேன், ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஷூட்டிங்ஸ் அங்கே எடுப்பாங்க. பழவேற்காடு ஷூட்டிங் பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ ஷூட்டிங் அங்கே வந்து எடுத்திருக்காங்க. சிட்டிசனே பாதி படம் அங்கே தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து திருவள்ளூர் சைட்லேயும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த சிப்காட் உள்ள நுழைஞ்சி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு வந்து பிரியும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் போகிற ரோட்டில் நம்ம போயிடணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் அந்த கோவில் போக முடியாது. ஸோ லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி சிங்கிள் ரோடு ஒன்று வந்து பிரியும். ஸோ அந்த சிங்கிள் ரோடை பிடிச்சி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து காட்டு செல்லியம்மன் கோவில் வந்து வந்துடும். இந்த காட்டு செல்லியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே வந்து இந்த மாதிரி அலோனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ போகிறப்போ ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகாதீங்க, பிகாஸ் வந்து கொஞ்சம் பொழுது போச்சுன்னா இங்கே வந்து வெளிச்சம்லாம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்க மாதிரி தான் இருக்கும். கோயில் போகிற பிளான் இருக்குது அப்படின்னா காலையில் செக் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நல்லா ஆடி மாதம் அந்த மாதிரி செக் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பயம் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி மேஜிக் வண்டிங்களும் வந்து இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோஸும் வந்து இங்கே நிறையவே வந்து கிடைக்கும். பட் ஆடி மாதம் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் வந்து கூட்டம் இருக்கும், மற்றபடி வந்து இங்கே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய குரங்குங்களும் இருக்கும். ஸோ தலையில் பூ வச்சுட்டு போகாதீங்க, கையில் வந்து அந்த தேங்காய் வாழைப்பழம்லாம் வந்து கொண்டு போகாதீங்க, இங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. குரங்குங்க வந்து உங்களை வந்து பிடிக்க வருது அப்படின்னா பயப்படாதீங்க, உங்கள் கையில் இருக்க பொருளுக்காக தான் அது வரும். நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா குரங்குங்க அமைதியாக அதை எடுத்துகிட்டு
கிளம்பிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ஏதாவது அடிக்க கொள்ள போனாதான் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை பண்ணாதீங்க. நாங்கள் போனப்போ இந்த மாதிரி லெமன் தேங்காய் எல்லாமே வந்து இருந்துச்சு. நீங்கள் தூரமாக பார்த்த இடம் தான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். பொங்கல் வச்சுட்டு இந்த மாதிரி லெமன் வாங்கி நீங்கள் வந்து அம்மனுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அருள்மிகு காட்டு செல்லியம்மன் திருக்கோவில். இந்த மாதிரி வந்து தலையை ஒரு மூணு சுற்று சுற்றி அந்த சூலத்தில் வந்து லெமனை வந்து அழுத்திட்டு உள்ளே போயிடுவாங்க. நிறைய லெமன் அங்கே அழுத்திக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் வந்து தலையை சுற்றி காலில் வச்சும் வந்து அழுத்துவாங்க. நீங்கள் அம்மனுக்கு ஒன்று ப்ளஸ் உங்களை நீங்களே சுற்றிக்கிட்டு உடம்புலையும் இது பண்ணிவிட்டு கீழே வச்சு நசக்கலாம். அந்த மாதிரி நசக்கிட்டு வந்தால் நம்மளோட கந்திஷ்டியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. புது கார் புது பைக்லாம் வாங்குறவங்க இங்கே வந்து பூஜை போட்டுட்டும் வந்து சுற்றி போட்டுட்டும் வந்து போவாங்க. ஸோ இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா இந்த கோவிலுக்கு கோபுரமே கிடையாதுங்க. இங்கே சின்னதாக வந்து ஒரு இது வச்சுருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் வந்து இந்த கோவிலுக்கான அடையாளம். இந்த கோவிலில் வந்து கோபுரம் எதுவுமே கிடையாது. இது ஒரு மரத்துக்குள்ளே இருக்கும். அந்த மரத்தோட விழுதுகளை தான் இங்கே வந்து ஒரு வந்து சென்டரிங் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து சுயம்பா வந்த அந்த வேர்களை அவங்களா பிடிச்சி தூக்கி பிடிச்சி நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த கம்பிகளை போட்டு அதை தடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். இது எவ்வளோ வந்து சுயம்பா எழும்பி வந்திருக்கு பாருங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்கன்றதுக்காக சுற்றி இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரியே வந்து அமைச்சிட்டாங்க. இந்த சுயம்பு மரத்துக்குள்ளே தான் வந்து அம்மன் வந்து இருக்காங்க. இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து எடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எடுத்திருந்தேன். இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு குன்றுக்குள்ள, அதுதான் வந்து அம்மன் காட்டு செல்லியம்மன் சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு பின்னாடி இருக்க அந்த மரம் தான் வந்து அப்படியே வளர்ந்துட்டே வந்து இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து தருது. ஸோ இங்கே வந்து இங்கேயுமே வந்து மேல்மருவத்தூர் சாமிங்களெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வந்து பார்த்துருந்தோம். இந்த மரம் தான் வந்து அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே அவ்வளோ தூரம் போயிருக்கு. தூரமாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பொங்கல் வைக்கிற இடம், அதுக்கு தூரமாக வந்து பலி கொடுக்குற இடம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம், மழை காலத்தில் அந்த ஓரமாக போய்ட்டும் வந்து வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour கிட்ட அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வெயில் காலத்தில் தான் போனோம், ஆனால் நான் எங்களுக்கு அந்த அனலே தெரியல, நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.